கருத்து வணிகனும் பராந்தகனின் பெரும் கனவும் இறுதி அத்தியாயம் 20. தகவல் 20. வணிகம் மட்டுமல்லாது கோயில் கட்டும் பணிகளிலும் நிபந்தங்களிலும் குடிமக்களுக்கான பொது பணிகளிலும் வணிகர்களின் பங்கு மேலோங்கி இருந்ததை பல சோழர்கால கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. 2 நாட்கள் கழித்து மாமன்னர் பராந்தகரோடு பழுவேட்டரையரும் மூவேந்த பெருந்தச்சரும் பேசி கொண்டிருந்த ஒரு நல்ல பொழுதில் தஞ்சையிலிருந்து வந்திருக்கும் வணிகர்களை பற்றிய விஷயத்தை தெரிவித்தார் மதிநாயகம். இது பற்றி நானே தங்களிடம் பேச வேண்டும் என எண்ணியிருந்தேன் அரசே என தன் பங்குக்கு இழுத்தார் மூவேந்த பெருந்தச்சர். என்ன வேண்டுமாம் அவர்களுக்கு என்றார் பராந்தகர். தஞ்சையில் வந்து தங்கி இங்கிருந்தபடியே வணிகம் செய்ய அனுமதி என்றார் மதிநாயகம். இங்கிருக்கும் வணிகர் சபை இதனை ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்டார் பழுவேட்டரையர். அதன் தலைவரான செம்பியனாரை நானே நேரில் கண்டு பேசிவிட்டேன், மறுப்பேதும் இல்லை அவர்களுக்கு என்றார் மதிநாயகம். நானும் பிரத்யேகமாக இது பற்றி செம்பியனாரோடு பேசினேன், தடையேதும் இல்லை என்கிறார் அவர் என்றார் மூவேந்த பெருந்தச்சர். பழையாறை குடந்தை பகுதிகளில் காலம் காலமாக வணிகம் செய்து வருபவர்கள்தானே அவர்கள், திடீரென தஞ்சை நோக்கி நகர வேண்டிய காரணம் என்னவாம் என்றார் அரசர். எதிர்பார்த்த அளவிற்கு வணிகம் இல்லையாம் அங்கு, கூடவே வணிகர்கள் அதிகமாகிவிட்டபடியால் இடப்பெயர்வு அவசியம் என்கிறார்கள் என்றார் பழுவேட்டரையர். உங்களை வந்து சந்தித்தார்களா அவர்கள் என்று கேட்டார் பராந்தகர். தஞ்சைக்குள் நுழைந்தவுடன் முதன் முதலாக சந்தித்ததே என்னைத்தான். நகருக்குள் நுழைய அனுமதி கேட்டு வந்திருந்தார்கள், காரணம் கேட்டேன், அப்போது தெரிந்து கொண்டது இது என்றார் பழுவேட்டரையர். நல்லது, வணிகர்கள் மட்டுமல்ல கருமார்கள், தச்சர்கள், கொல்லர்கள், அந்தனர்கள் என பலதரப்பட்ட பிரிவினரும் தஞ்சை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் போலும் என்றார் பராந்தகர். விரைவில் தலைநகராகிவிடும் என்ற ஒரு விஷயம் காட்டுத்தீயாக பரவி வருவதுதான் காரணம் என்றார் பழுவேட்டரையர். அரசனாகிய நான் இங்கேயே தங்கியிருந்து அனைத்தையும் நிர்வகிப்பதுதான் காரணம் என்பதையும் கூறிவிடுங்கள் தளபதியாரே என்று கூறி சிரித்தார் பராந்தக சோழர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில மாற்றங்களை தவிர்க்க இயலாது அரசே, இது தஞ்சைக்கான நேரம் என்றே தோன்றுகிறது. எந்தவித முகாந்திரமும் இன்றி வளரத் தொடங்கிவிட்டது, தங்களின் இருப்பு அதனை உறுதி செய்துவிட்டது என்றார் மூவேந்த பெருந்தச்சர். இருக்கட்டும், வேண்டுகோள் என எதையாவது வைத்திருப்பார்கள் அல்லவா வளஞ்சியர் வணிகர் குழுவினர், முதலில் அதனை கூறுங்கள் என்று பராந்தகரை வியப்போடு பார்த்தனர் எதிரிலிருந்து அனைவரும். என்ன பார்க்கிறீர்கள், இங்கு வணிகம் மட்டும் தொடங்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனை மூவேந்த பெருந்தச்சரோடு முடிந்திருக்கும். என்னிடம் அனுமதி கோரி வந்துள்ளது எனில் வேறு ஏதோ தேவை என்பதுதானே பொருள். பரவாயில்லை, இப்போதாவது கூறுங்கள் என்றார் பராந்தகர். வணிகர்களிடமிருந்து வழக்கமாக பெறப்படும் வெட்டி, வேதினை, எச்சோறு போன்ற வரிகளில் இருந்து சில காலம் விலக்கு வேண்டும் என்கிறார்கள். வணிகம் சீராகிவிட்டது எனில் அவ்வரிகளை செலுத்தி விடுவோம் என வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் என்றார் மதிநாயகம் தயங்கியபடியே. போருக்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் பெறப்படும் வரிகளிலிருந்து விலக்கு அளிப்பது எப்படி, அதனால் ஏற்படும் இழப்பீட்டினை எவ்வாறு சரி செய்வது என்று கேட்டார் பழுவேட்டரையர் இடைமறித்து. பொருள்களின் விலையினை குறைத்து மக்களின் வாங்கும் திறனை அதிகப்படுத்த முடியும் என்கிறார்கள், அதன் மூலம் இந்த இழப்பீட்டினை சரி செய்ய இயலும் என்கிறார்கள் என்றார் மதிநாயகம். இதனை இங்கு இருக்கும் வணிகர்கள் ஏற்க மாட்டார்களே, இவர்கள் விலை குறைத்து விற்க அவர்களின் பொருட்களின் விலை அதிகமாக தெரியுமே, ஒரே பொருளுக்கு 2 விதமான விலைகள் எப்படி என்று கேட்டார் பழுவேட்டரையர். அதற்கும் ஏதாவது வழிவகை செய்திருப்பார்கள், இங்கிருக்கும் வணிகர்கள் வெளியூரிலிருந்து தருவித்து விற்பனை செய்யும் பொருட்களை தாங்களே வரவழைத்து தருவதாக கூறியிருப்பார்கள், போக்குவரத்து செலவினை தாங்கள் ஏற்பதாக வளஞ்சியர்குழு உறுதியளித்திருக்கும், சரிதானே மதிநாயகரே, புன்னகையோடு கேட்டார் பராந்தக சோழர். ஆம் அரசே, அப்படித்தான் பேசியுள்ளார்கள் இரு தரப்பினரும், தஞ்சை வணிகர்களும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இதற்கு என்று பதட்டமாக கூறினார் மதிநாயகம். தஞ்சையின் மக்கள் தாராள மனதுடையவர்கள் என்பதை அவ்வப்போது நிரூபித்து கொண்டுதான் உள்ளார்கள். இருக்கட்டும், வணிகர் சபைக்கு தடையேதும் இல்லையெனில் அவர்கள் கேட்கும் வரி விலக்கினை தருவதில் தவறேதும் இல்லையே மூவேந்த பெருந்தச்சரே என்றார் மன்னர். தவறேதும் இருப்பதாக தோன்றவில்லை அரசி என்றார் மூவேந்த பெருந்தச்சரும். வளர்ந்து வரும் நகரத்தில் வணிகத்தின் பங்கு இன்றியமையாத ஒன்று என்பதாலும் இவர்களின் வருகையால் இங்கிருக்கும் வணிகர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தாலும், தஞ்சையின் வணிகர் சபைக்கு இதில் மறுப்பேதும் இல்லை என்கிற காரணத்தினாலும், வளஞ்சியர் வணிகர் குழுவினருக்கு தஞ்சையில் வணிகம் செய்ய அனுமதியும்
குறிப்பிட்ட காலம் வரை அவர்களிடம் வரிகள் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழியினையும் அளிக்கிறேன். மகிழ்ச்சிதானே மதிநாயகரே என்று கேட்டார் பராந்தகர். மிக்க நன்றி அரசே. இதனை அவர்கள் கேட்ட பின்பு கொண்டாடுவார்கள் தங்களை என்றார் மதிநாயகம். எந்த ஒரு கொண்டாட்டத்திற்கும் இப்போது காலமல்ல. எதிரிகளை ஒழித்துவிட்ட பிறகுதான் எதனையும் செய்ய இயலும். நல்லது, நீங்கள் புறப்படலாம் என மதிநாயகரை நோக்கி பராந்தகர் கூற, அங்கிருந்து நகராமல் மூவேந்த பெருந்தச்சரின் முகத்தினை பார்த்தார் மதிநாயகம். இன்னும் ஏதாவது கூற விருப்பமா மதிநாயகரே? அரசர் கட்டளையிட்டும் கால்கள் நகரவில்லையே கேட்டார் பழுவேட்டரையர் கோபமாக. ஒரு முக்கியமான கோரிக்கையினை கூற மறந்துவிட்டேன் என இழுத்தார் மதிநாயகம். என்ன அது? எவருடைய கோரிக்கை? மீண்டும் கேள்விகளை உதிர்த்தார் பழுவேட்டரையர். வளஞ்சியர் வணிகர் குழு தலைவரான தாழி மாணிக்கனாரின் கோரிக்கை என்றார் மதிநாயகம். அவருடைய தனிப்பட்ட கோரிக்கையா அல்லது வளஞ்சியர் வணிகர் குழுவின் ஒட்டுமொத்த கோரிக்கையா என்றார் பழுவேட்டரையர். இக்கோரிக்கையினை அரசர் ஏற்றுக்கொண்டு அனுமதிப்பின் வணிகர் குழுவின் கோரிக்கையாக கருத வேண்டும் என்றும், ஒருவேளை தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இருப்பின் அதனை தன் ஒருவனின் கோரிக்கையாக கருத வேண்டும் என்பதும் தாழி மாணிக்கனாரின் வேண்டுகோள் என மதிநாயகம் கூற வியப்பில் புருவங்களை உயர்த்தினார் பழுவேட்டரையர். மன்னர் பராந்தகர் கூட தனக்குள் எழுந்த வியப்பினை வெளிக்காட்டாது மறைக்க சிரமப்பட்டார். கோரிக்கையின் வீச்சம் பலமாக உள்ளதே, கூடவே ஒரு தலைவனுக்குரிய தனித்த பண்பும் தெரிகிறது இதில். பரவாயில்லை, என்னதான் வேண்டுமாம் தாழி மாணிக்கனாருக்கு என வாய்விட்டே கேட்டார் பராந்தகர். தாங்கள் வழங்கியிருக்கும் வரி விலக்கு உத்தரவினை எழுத்துப்பூர்வமாக தருவதுடன் கல்வெட்டாக வடித்து கொள்ளவும் அனுமதி கேட்கிறார் அரசே என தயங்கி தயங்கி மதிநாயகம் கூற பழுவேட்டரையர் கண்கள் சிவக்க ஆரம்பித்தன. மன்னரோ எந்த மாறுதலையும் காட்டாது அமைதியாக இருந்தார். இதனை உங்களிடம் தெரிவித்த உடனேயே நீங்களாகவே கண்டித்திருக்கலாமே அவரை, செய்தீர்களா இல்லையா? கோபமாக கேட்டார் பழுவேட்டரையர். கண்டித்தது மட்டுமல்ல தளபதியாரே, விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றும் எச்சரித்தேன். மாமன்னரின் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாதது போல தோன்றும் என்றும் வலியுறுத்தி கூறினேன். நான் மட்டுமல்ல, தஞ்சை நகர வணிகர் தலைவர் செம்பியனாரும் இதையே கூறி அவரை எச்சரித்தார் என்றார் மதிநாயகம் பதட்டத்தோடு. அதற்கு என்ன மறுமொழி கூறினார் தாழி மாணிக்கனார்? அதுவரை அமைதியாக இருந்த மன்னர் பராந்தக சோழர் கேட்டார். தனது கோரிக்கையின் பொருள் என்ன என்பதை மன்னரான தாங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் என்றும், நிச்சயம் இதற்கு அனுமதி கொடுப்பீர்கள் என்றும் உறுதியாக கூறினார் அரசே. தவறாக ஏதேனும் இருப்பின் தாமே முழு பொறுப்பையும் ஏற்பதாகவும் கூறினார் அரசே என்றார் மதிநாயகம். உள்ளுக்குள் உதர ஆரம்பித்தது அவருக்கு. சில நொடிகள் கண்மூடி யோசித்தார் பராந்தகர். நம் வணிகர் சபைக்கு இவ்வரி விளக்கினை அளிக்கவோ அவர் கேட்பது போல கல்வெட்டாக வடித்து கொள்ள மறுப்பேதும் உள்ளதா என்று கேட்டார் பராந்தகர். இல்லை அரசே, நானே நேரில் சென்று விசாரித்து விட்டேன். செம்பியனார் இதனை ஆட்சேபிக்கவில்லை என்றார் மதிநாயகம். வந்திருக்கும் வளஞ்சியர் குழு வணிகர்கள் இதற்கு தகுதியானவர்களா? தஞ்சை நகரம் இவர்களால் வலுப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளதா உங்களுக்கு என்று கேட்டார் பராந்தக சோழர். நிச்சயமாக, சோழத்தின் மீது பற்றும் குடிமக்களின் நலன்பால் அக்கறையும் கொண்டவர்கள் அவர்கள். பழையாறு, குடந்தை, தஞ்சை என பிரித்து பார்க்காது வணிகர்கள் என்ற ஒரே உணர்வோடு அனைவரையும் பார்க்கின்றவர் தாழி மாணிக்கனார் என்றார் மதிநாயகம். நானும் கேள்விப்பட்டேன். செம்பியனாரின் இல்லத்தில் நெடுநாட்களாக இருந்த பிரச்சனையை சமயோஜிதமாக தீர்த்து வைத்தவர்தானே அவர். கூடவே உங்களின் பெண் கொடுத்த இடத்தில் தங்களின் மாண்பினையும் உயர்த்தி வைத்தவர் அல்லவா? எல்லோரையும் தன்னை போலவே பாவிக்கும் குணம் கொண்டவர் என்பதையும் நானும் கேள்விப்பட்டேன் என்ற பராந்தகரின் வார்த்தைகள் திணற வைத்தன மதிநாயகத்தாரே. அரசே, அதற்காக மட்டும் நான் அவர் சார்பாக பேச வரவில்லை இங்கு என்று தடுமாறினார் மதிநாயகம். நானும் அப்படி ஏதும் தவறாக நினைக்கவில்லை மதிநாயகரே. அவரை பற்றி முழுமையாக அறிந்த பிறகுதான் எம்மிடத்தில் இக்கோரிக்கையினை கொண்டு வந்துள்ளீர்கள் என்பதை நானும் நன்கு அறிவேன் என்றார் பராந்தகர் புன்னகையோடு. நன்றி அரசே. சோழ தேசத்திற்கு நலன் பயக்கும் தாழி மாணிக்கனார் போன்ற வணிகரால் என்ற நம்பிக்கை எனக்குள் ஏற்பட்ட பிறகுதான் உங்கள் முன்பு இதனை கொண்டு வந்தேன் என்றார் மதிநாயகம். அப்படியெனில் அவர்கள் கேட்ட வெட்டி, வேதினை, எச்சோறு போன்ற வரிகளில் இருந்து விலக்கினை அளித்திடுங்கள். கூடவே தாழி மாணிக்கனார் கோரியிருந்தபடி இவ்வாணையினை கல்வெட்டில் பதிந்து கொள்ளவும் அனுமதி தந்தேன் என்று கூறிவிடுங்கள்.
இதற்கான எழுத்துப்பூர்வமான உத்தரவினை எமது ஓலை நாயகம் மூலம் பெற்று அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று பராந்தகரின் வார்த்தைகளை நம்பவே முடியாது பார்த்தனர் அனைவரும். மூச்சடைத்து போனது பழுவேட்டரையருக்கு. அரசருக்கு ஒருவேளை மதிநாயகம் கூறியது புரியவில்லையோ என மீண்டும் தெரிவித்தார் அவர். அரசே, தாங்கள் கொடுத்த வரி விலக்கை கல்வெட்டுக்களில் செதுக்கி கேட்கிறார்கள். இது தங்களது வாக்கினை நம்பாதது போல ஆகாதா? இவர்களை பார்த்து மற்றோரும் இதே போல கேட்க ஆரம்பித்து விட மாட்டார்களா? வேகமாக கேட்டார் பழுவேட்டரையர். கேட்டது சோழத்து வணிகன், கேட்பது சோழத்தின் மன்னனிடத்தில். இதில் ஐயம் கொள்ளவோ மறுக்கவோ ஏதும் இல்லை. எதற்காக கேட்கிறான் இதை அவன்? செல்லும் இடமெல்லாம் இதை காட்டி விலக்கு பெறவா? அப்படியே அது உண்மையாயினும் ஒரு நொடி பொழுதில் இதை தடுத்துவிட இயலாதா என்னால்? இங்கு காரணம் அது மட்டுமே அல்ல தளபதியாரே. சோழத்தின் வணிகன், இப்பரந்த நிலப்பரப்பில் எங்கு சென்றும் வணிகம் செய்யும் துணிச்சல் கொண்டவன். நாளை ராஷ்டிரகூடம் செல்வான், கலிங்கம் செல்வான், கங்கை வரை கூட செல்வான், ஈழம் செல்வான், கடல் கடந்தும் செல்வான். எங்கு செல்லினும் நாம் கொடுத்த இவ்விலக்கினை அவன் ஆதாயம் அடைய மட்டுமே பயன்படுத்துவானா? என் நாடு இப்படிப்பட்டது, என் மன்னர் இப்படிப்பட்டவர் என செல்லும் இடமெல்லாம் நம் புகழ் பரப்பி செல்லவே இப்படி ஒரு கோரிக்கையை கேட்டிருக்கிறான். சோழத்தின் புகழ் பரப்பும் இந்த செயலை நானே தடுக்கவும் வேண்டுமா? இன்னும் 1000 ஆண்டுகள் போகட்டும். இக்கல்வெட்டை படிப்பவர் எவர் மனதிலும் அவ்வணிகனின் பெயர் நிற்குமா தெரியாது. ஆனால் புதிதாக தொழில் தொடங்கும் வணிகர்களுக்காக இப்படி ஒரு வரி விலக்கினை தந்தான் பராந்தக சோழன் என்ற சோழ மன்னன் பெயர் நிற்கும். அதை ஏன் தடுக்க வேண்டும்? காலங்கள் பல கடந்து சோழத்தை நிலைநிறுத்த பாடுபடும் ஒரு வணிகனின் முயற்சியை மன்னன் என்பதற்காக நான் தடுப்பதா என்ன? இதுதானே என் கனவு? காலத்தை கடந்தும் சோழத்தினை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதானே நமது கனவு? அது போர்களின் வெற்றியால் மட்டுமே நடந்துவிடுமா? இன்று வணிகர்கள், நாளை வேறு தரப்பினர் என எவர் என் கனவினை நனவாக்க பாடுபட்டாலும் அதற்கு துணையாக நிற்பதுதானே என் கடமை. அதற்காகத்தானே நான் அரசன். எவர் செய்கிறார்கள் என்பதை விட சோழம் நிலைத்து நிற்க எவர் செய்தாலும் சரியே என்பதே என் எண்ணம். நான் காணும் கனவு என் கண் முன்னேயே நிறைவேறவிருக்கிறது என்பதை விட மகிழ்வான விஷயம்தான் ஏது இங்கு? அமைச்சருக்கு இருக்க வேண்டிய அளவு புத்தி கூர்மை எம் மண்ணில் என் நாட்டு வணிகனுக்கும் உண்டு என்பதை அறிந்து நான் பெருமைப்படுகிறேன். அவர் கேட்டபடியே நிறைவேற்றிவிடுங்கள் என்று பராந்தக சோழரை மயங்கி போய் பார்த்தார் பழுவேட்டரையர். ஒரு சாதாரண வணிகனின் மனநிலையை கூட இத்தனை துல்லியமாக கணிக்க ஒரு மாமன்னரால் முடிகிறது எனில் சோழத்தை அசைக்க எவராவது நினைக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு இன்னும் பல்லாண்டு காலமாகும். பராந்தகர் கனவு முழுமையாக நனவாகும் என்பதை உணர்ந்தார் மதிநாயகம். தங்களின் கட்டளை நிறைவேற்றப்படும் அரசே என்ற மதிநாயகம் நாரணமங்கலமுடையான் அங்கிருந்தோரை வணங்கி விடைபெற்றார். நாட்கள் நகர ஆரம்பித்தன. வளஞ்சியர் வணிகர் குழுவினர் தஞ்சையில் தங்களின் கால் ஒன்று ஆரம்பித்தன. தஞ்சை வணிகர்களோடு எந்த பிணக்கும் இல்லாது தங்களது வியாபாரத்தினை மேம்படுத்தி கொண்டனர். அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இருமுடி சோழ பெருந்தெருவில் பேட்டை தாவளத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தது சோழ மாமன்னர் பராந்தக சோழர் அளித்த அனுமதி அழகியதோர் கல்வெட்டாய். பராந்தகருக்கு பிறகு கண்டராதித்த சோழர் அரிஞ்சய சோழர் காலத்திலும் பழையாறை பகுதியே சோழத்தின் தலைநகராக இருந்து வந்தது. அதன் பிறகு சுந்தர சோழரின் ஆட்சி காலத்தில் தஞ்சையானது சோழத்தின் முதன்மை தலைநகரமாகியது. காலங்கள் கடந்தன. சுந்தர சோழருக்கு பிறகு வந்த உத்தம சோழர் காலத்திலும் அதன் பிறகு வந்த ராஜராஜ சோழர் காலத்திலும் சிறப்பு மிக்கதோர் தலைநகரமாக தஞ்சையானது மேம்பட்டு நிற்க வளஞ்சியர் 500 குழுவானது தஞ்சையினையே தனது சொந்த மண்ணாக்கி கொண்டது. ராஜராஜருக்கு பிறகான ராஜேந்திர சோழரின் ஆட்சியில் மீண்டும் தலைநகர் மாற்றம் ஏற்பட கங்கை கொண்ட சோழபுரமானது தலைநகராகி போக பராந்தக சோழரால் அன்று அளிக்கப்பட்ட வரிவிலக்கு கல்வெட்டோடு தஞ்சையிலிருந்து புறப்பட்டு தற்போதைய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்துக்குள் நுழைந்தது வளஞ்சியர் 500 குழு. காலம் இப்படித்தான், எதையுமே முழுமையாக முற்று பெற விட்டுவிடாது. திரும்ப திரும்ப முன்பு நடந்தவற்றை கண் முன்பு காட்டி மறுபடியும் நிகழ வைக்கும். நடந்தவற்றிலிருந்து ஒரு பாடத்தினையும் நடக்கப் போவதிலிருந்து ஒரு படிப்பினையையும் தந்துவிட்டே செல்லும். அதற்கு சாட்சியாய் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறது ஒரு கல்வெட்டு. ஆம், வணிகர் தாழி மாணிக்கத்தாரின் கோரிக்கையினையும் அதனை அனுமதித்த முதலாம் பராந்தக சோழரின் மாண்பான செயலினையும்
ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பறைசாற்றி கொண்டிருப்பதை கங்கை கொண்ட சோழபுர மாளிகை மேட்டில் வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டு சொல்கிறது. பராந்தகரின் கனவிற்கு சாட்சியாக அவர் கொடுத்த அனுமதி அது. தாணி மாணிக்கனாரின் கோரிக்கை கல்வெட்டு வரிகளாக பதிவிடப்பட்டுள்ளது இங்கு. கங்கை கொண்ட சோழபுர கீழ மாளிகையில் பூமிக்கு அடியில் இருந்து கிடைத்த இந்த கல்வெட்டு பலகை தற்போது மாளிகை மேடு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முதலாம் பராந்தக சோழரின் 22வது ஆட்சியாண்டு கல்வெட்டான இது காட்டும் வரிகளை சற்று பார்வையிடுங்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட கோபரகேசரி வர்மருக்கு யாண்டு மதிநாயகன் செய்கின்ற நாரண மங்களமுடையான் விண்ணப்பத்தினால் மூவேந்த பெருந்தச்சன் வாய் கேள்வியால் தஞ்சாவூர் இருமுடிசோழ பெருந்தெருவில் ஏறின வளஞ்சியர் 500வர் அருளி செய்த அருளினால் பெற்ற பரிசாரமாவது வெட்டியும் வேதினையும் இறையும் எச்சோரும் இராததாக நிலைத்தளமும் பேட்டை தாவளமும் இவைகளை பெறுவதாகவும். தஞ்சையில் செதுக்கப்பட்ட கல்வெட்டு அதுவும் முதலாம் பராந்தகர் காலத்தில் அவர் காலத்திற்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் வரை வந்துள்ளது. பிற்காலத்தில் அது தலைநகரமான பிறகு இன்னும் இதன் பிரதிகள் எத்தனை நாடுகளுக்கு சென்றனவோ, எங்கெங்கு இதன் மூலம் வணிகர்கள் பயன்பெற்றனரோ, எத்தனை பேர் வாய் பராந்தகரின் பெயரை பெருமையோடு உச்சரித்தனவோ, சோழ தேசத்தின் பெருமையினை எத்தனை எத்தனை நாடுகள் உணர்ந்தனவோ, பராந்தகர் கண்ட கனவிற்கு சாட்சியான அந்த கல்வெட்டினை இன்று நம்மாலும் காண முடிகிறது என்பதுதான் நமது கொடுப்பினை. இப்புதினத்தின் ஆதாரமான கல்வெட்டை அனைவரும் காணுங்கள். நன்றி, வணக்கம்.